புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இரண்டு மூன்று பேர் அந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் தான். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருக்கரம் பட்டி என்றும் வாழ்த்திடுவோம். நாம் இருக்கரம் பட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமா. Everyone join with us this morning, whoever it is. The Lord sees you this morning. காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் தரிமரியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். நீர் கேடகம் நீர் கொம்பும் மழை கலம்பி துருகமும் நீர் கேடகம் நீர் ரேஷன்ய கொம்பும் மழை கலம்பி கர்த்தாவே என்பலவே உம்மெல்ல அன்பு கூர்ந்திடுவே. சொல்லுங்க கர்த்தாவே. Join and worship this morning. Say, my Lord, I love you more than anything. சிஸ்டர் உங்களுக்கு அங்க போடப்படுகிறது பாடல், இந்த பக்கம் பாடல் போடப்படுகிறது, பார்த்து பாடுங்க. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும் துஷண பிரபாகம் புரண்ட போதும் நெருக்கத்தின் மாற்றியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மாற்றியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். நீ தயையுள்ளவர் உத்தமனை உயர்த்திடுவீர். தயை செய்யவனுக்கு நீ தயையுள்ளவர் உத்தமனை உயர்த்திடுவீர். புனிதருக்கு நீர் புனிதரங்கோ, புனிதருக்கு நீர் புனிதரங்கோ. புனிய கிருபையின் ஊரை விடவே, ஓ புனிய கிருபையின் ஊரை விட. கைதட்டி சகோதர சகோதரிகளும் இந்த காலையில் கைதட்டி சொல்லுங்க கர்த்தாவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சச்சிறுவை நான் நான் செய்ய பெருந்து கைதட்டி கர்த்தாவே என் பலனே உம்மில் எல்லாரும் சென்று கர்த்தாவே இஸ் மை ஸ்ட்ரெங்த் அண்ட் ரெஃப்யூஜ். ஓ துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கொம்பு மழை கலம் நீர் துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கொம்பு ஒருமுறை கூட கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும்
இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அவருடைய இரக்கத்தால் கர்த்தர் உங்களை மூடுகிறார், அவருடைய அன்பினால் கர்த்தர் உங்களை மூடி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை 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 உங்களை மூடுகிறதை உணருங்கள், 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 உணருங்கள். பிசாசு வெட்கப்படுகிற நேரம் இதுதான். ஆமென். அவனை விரட்டுகிற நேரம் இதுதான். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிற நேரம் இதுதான். உன்னை ஜெயாளியாய் மாற்றும் கர்த்தர், ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறா. ஓ, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை இயேசு முறியடித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வழக்காடுகிறார், ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். இப்பொழுது உன் பாத்திரத்தை நிரப்புகிறேன், நிரப்புகிறேன், வல்லமையால் நிரப்புகிறேன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். என் பாத்திரத்தை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். அமைதியா இருக்காதீங்க, ஒருத்தர் கூட அமைதியா இருக்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள வேடிக்கை பார்க்க வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தேவ பலன் உனக்கு போதும், தேவ பலன் உனக்கு போதும். நான் அளிக்கும் நன்மையினால் நீ திருப்தியாவா? நீ சோர்ந்து போவதில்லை, நீ சோர்ந்து போவதில்லை. நான் உன் வலதுகரத்தை பிடித்து உன்னை நடத்தி செல்லுகிற கர்த்தர், ஓ, உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. நான் உனக்கு தகப்பனாயிருக்கிறேன். தள்ளாடும் பொழுது தாங்குகிற தேவனாயிருக்கிறேன். மனம் தளரும் பொழுது நான் உன்னை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர். எல்லாரும், எல்லாரும், ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு தருகிறேன், ஒரு புது பாடலை நான் உனக்கு தருகிறேன். ஓ, உன்னை எதிர்க்கும் சாத்தானின் கிரியைகளை நீ இப்பொழுது முறியடித்துக் கொண்டிருக்கிறாய். ஜெயத்தை நான் உனக்கு தருகிறேன். விடுதலை, 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 விடுதலை. இயேசு தர் விடுதலை. என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னை விட்டு விலகாதிருக்கிற கர்த்தர். ஓ, உன் கண்களுக்கு முன்பதாகவே நீ என்னை எப்பொழுதும் நிறுத்தி வைத்துக் கொண்டிரு. நீ அசைக்கப்படுவதில்லை. நான் எப்பொழுதுமே உன் தகப்பனாயிருக்கிறேன். உனக்கு நான் ஆதரவாயிருக்கிறேன். ஆதரவற்ற நிலையில் நின்று கொண்டிருந்தார், இன்றைக்கு என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள். இப்பொழுதே ஓ, என்னுடைய ஆறுதலின் கரம் உன்னை நீட்டி தொடுவதா? வியாதிகளை கர்த்தர் நீக்குகிற தேவனா இருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் இப்பொழுது நீங்குகிறது. எந்த இடத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமாகிறேன். நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். எகிப்தியருக்கு வந்த எந்த வாதையும் உன்னை அணுகுவதில்லை. என் இரத்த கோட்டைக்குள் நீ மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஆமே, நீ முத்தரிக்கப்பட்ட தோட்டம். ஹல்லேலூயா. நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டமா இருக்கிறபடினா உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலா இருக்கிறேன். அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதுதான் அப்பா எங்கள் வாழ்வின் ஜெயத்திற்கு காரணம். உபத்திரவப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது யாரும் உங்க பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் அருகில் தான் இருக்கிறேன், உனக்கு துணையாக நிற்கிறேன். கைகள் உயர்த்தி நீங்கள் ஆண்டவரை பார்த்து பேசுங்கள். ஆண்டவரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாடரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, உமக்கு பிரியமானதை, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாருமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருமே. நல்ல ஒப்பப்படும், நீரே என் தெய்வம், நீரே. பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேஜும் தெய்வமே துணையாயே நல்ல கை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க அக்கினி ஸ்தம்பமே தேஜும் தெய்வமே துணையாயே உம்மை நோக்கி என் கைகளை உம்மை நோக்கி என் கைகளை எல்லாரும் உயர்த்துவோமா உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் வரையிலும் ஆண்டவரோடு உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா வறண்ட நிலம் தவிப்பது போல் ஆஞ்சியோடு பாடுங்கள் வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேன் செய்யும் கருணை நேசரே நல்ல கை அசைத்து பாடுவோமா உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே உம்மையே நம்பியுள்ள உம்மையே ஜபமாய் ஒரு நாளும் திவ்யநாதரே அன்பின் சிகரமே ஆளுயிரே அனைக்கும் தெய்வமே ஆளுதரே யாது எல்லாம் மறையட்டும் சொல்லுங்க சிகரமே எவ்வளவு பலத்தோடு பாட முடியுமா பாடு சொல்லுங்கள் ஆண்டவரே என் சரீரத்தை முற்றிலுமாய் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஹல்லேலூயா தேவனிடத்தில் அந்த அற்புதத்தை பெற வந்திருக்கிறவர்கள் நம்ம அமைதியா நிக்க கூடாது கைவேதி சொல்லுவோம் ஏசப்பா என் ஆவி என் ஆத்மா என் சரீரத்தை நான் நமக்கு அர்ப்பணிக்கிறேன் டெடிக்கேட் யுவர் லைஃப் டெடிக்கேட் யுவர் செல்ஃப் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள் அபிஷேகத்தை ஊற்றினாரே வேற யாருக்கும் உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்க போகிறீங்க ஆண்டவர் சொல்லுங்க என் ஆவி என் ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு தான் உமக்கு தான் உமக்கு தான் உமக்கு தான் நேசரே உமை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா ஆறுதலான வார்த்தைகள் வேற யாரும் நமக்கு தர முடியாது ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களை உயர்த்துகிற தேவன் அவர் தான் எத்தனை பேருக்கு பொருளாதாரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு சொல்கிறீங்க கை உயர்த்தி காட்டுங்கள் என் குடும்பத்தில் அநேக பொருளாதார தேவைகள் இருக்கிற ஐஸ்வர்யா சம்பன்னரே என்று சொல்லுங்கள் அவரை பார்த்து வானத்தின் பூமியும் படைத்தவரே என்று சொல்லுங்கள் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது சொல்லுங்கள் நல்ல சொல்லுங்கள் வெள்ளியும் பொண்ணும் அவருடைய ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஹாலையில் ஆண்டவரே என் தேவன் என்னுடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் சொல்லுங்கள் ஆமே ஹல்லேலூயா ஒன்றும் குறைபடாது கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால் எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொல்லுங்கள் அந்த வாசனத்தை சொல்லுங்கள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது யெகோவா இறைவா இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யெகோவா சம்மாவா இருக்கிற நான் உங்களோடு கூட இருக்கிறேன் யெகோவா ஷாலோம் சமாதானத்தை தரும் தேவன் கைகளை தட்டி குடும்பங்களில் சமாதானம் சமாதானம் ஓ த பீஸ் ஆஃப் காட்
that surpasses all understanding shall reign in your house. சொல்லுங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் போதா. நல்ல சொல்லுங்கள், அப்பா கவலை கண்ணீர் எல்லாம் மறையட்டும், கவலை கண்ணீர் எல்லாம் மறையட்டும். அப்பா உன் துக்க நாட்களை கர்த்தர் மாற்றி போடுவாராக, சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போவதாக. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். இருளுக்கு இடமே இல்லை, பாவத்திற்கு இடமே இல்லை இந்த இடத்தில். ஆமென். நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாதபடி உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை விட்டு அகலாதியும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அருகில் இரு, என் அருகில் இரு, என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். என் அருகில் சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த பிப்ரவரி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட
வேத பகுதி யாத்ராகமம் 33 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 23 வசனம் வரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது யாத்ராகம் 33:12-15 வரை நாம் வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நீங்கள் அனைவரும் விசேஷமானவர்கள். எதினால்? இயேசு நம்மோடு வருவதினால். இல்லாட்ட நம்ம சாதாரண மக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும், நான் இயேசுவோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு கூட வர விரும்புகிறார். ஆனால் நீங்கள் இயேசுவோடு நடக்கிறீர்களா? த பவர் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகத்தின் வல்லமை, தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அனுபவிக்கும் காரியங்கள் என்ன? தேவ சமூகம் நம்மை வழி நடத்துகிறது, தேவ சமூகம் நம்மை பாதுகாக்கிறது, தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது. உம்முடைய சமூகம் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இன்னை அநேகர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதில்லை. மோசே ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு போய்விடக்கூடாது, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் எப்படி அறிவேன், என்னை பெயர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறீர், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று நீர் சொல்லி இருக்கிறீர், இப்பொழுது நான் அதை எப்படி அறிவேன்? அதைத்தான் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் ஆமென். யாருக்கெல்லாம் இளைப்பாறுதல் வேண்டும் ஒரு அல்லையா சொல்லுங்கள் ஆமென். ஆண்டவருடைய சமூகம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா குழப்பம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகம் உங்கள் வீட்டில் இருக்கும் என்றால் சண்டை இருக்காது. ஆண்டவருடைய சமூகத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை எல்லாவற்றையும் பிசாசுத்தான் கொண்டு வருகிறார். நோ மேட்டர் ஹவு கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஹவு கன்ஃபியூசிங் யுவர் சிச்சுவேஷன் இஸ், த பிரசன்ஸ் ஆஃப் காட் வில் பிரிங் ஆர்டர் இன் டு தட் சிச்சுவேஷன். உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, குழப்பமான காரியங்கள் நடைபெற்றாலும் ஆண்டவருடைய சமூகம் வரும் என்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. We must carry his presence. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் சுமந்து செல்ல வேண்டும். The fire of God, தேவனுடைய அக்கினியின் சமூகம். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியது. எங்கே போனாலும் எதை செய்தாலும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் பாடணும் ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே உம்மோடு நான் நடக்கணும், ஆண்டவரே உம்மோடு நான் பேச வேண்டும். நீர் எங்களோடு கூட வருவதனால்தான் நாங்கள் பிசாசை ஜெயிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் the secret of success, the victory, the unusual exploits of the anointed servants of God, not because of their great achievements. அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு காரணம் அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து எழும்பி வருவதனால்தான். தேவ ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமே, சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னமோடு கூட இருக்க வேண்டும்.
நம்முடைய வயதை மக்கள் மதிக்கவில்லை, நம்முடைய படிப்பை மதிக்கவில்லை. வயதை வச்செல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, படிப்பை வச்செல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, பணத்தை வச்செல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியத்தில் நம்மை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுவது தேவனுடைய பிரசன்னம். நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் இருக்கும் என்றால் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தருவார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும். வழி இதுவே, நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த மாதத்தில் அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். அவரை நம்பி இருக்கிறவனை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவருடைய தயவு சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவருடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய அன்பினால் மூடி மறைத்து கொள்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் எப்பொழுதும் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லுகிறது. ஆமே. எத்தனை பேர் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? கைகளை வைத்துடலையோ சொல்லும். ஆமே. சதமை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிரச்சனையை மேற்கொள்ளணும்னா நீங்க யாரோட இருக்க வேண்டும்? இயேசுவோட இருக்க வேண்டும். கோலியாத்து போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது சொல்ல வேண்டும், கர்த்தரை நான் எக்காலத்திலும், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறபடினா. ஆமென். இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கான வல்லமையை ஆண்டவர் எனக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. நான் பாதியில் நின்று விட மாட்டேன், ஆண்டவர் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். இந்த தேவன் நம்முடைய தேவன் எதுவரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தம். எத்தனை பேர் சொல்றீங்க மரண பரியந்தம்? ஆண்டவருடைய சமூகம் என்னோடு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வல்லமை என்னோடு கூட இருந்தால் சிறைச்சாலையின் கதவுகளை ஆண்டவர் திறப்பார். தி ஆப்சன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் வில் பிரிங் கன்ஃபியூஷன் அண்ட் கலாமிட்டி இன் யுவர் லைஃப். ஆண்டவருடைய சமூகம் என்னை விட்டு போனால்தான் குழப்பங்களும் பிரச்சனைகளும் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே தான் இங்கு மோசே ஜபம் பண்ணுகிற, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லட்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் அல்ல ஆண்டவரே, நான் இன்றைக்கு அதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. நீர் எங்க கூட வந்தா எல்லாம் தானா நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஆவியின் வரங்களை தாங்க, நான் பிசாசை விரட்டணும், நான் வியாதிகளை சுகமாக்கணும், எனக்கு வரங்களை தாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என் கூட இருந்தா, இயேசு என்னோடு கூட இருந்தால், நான் எதையெல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பித்தரலும், உம்முடைய வழியை எனக்கு காண்பித்தரலும். தேவ சமூகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், லார்ட் ஷோ மீ யுவர் வே, உம்முடைய வழியை எனக்கு காண்பித்தரலும், உம்முடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அதற்கு என்ன சொல்லுகிறார்? ஆமேன், நான் உனக்கு வழியை காண்பிப்பதற்காகத்தான் நான் உனக்கு முன்பதாய் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த மாசத்தில் ஆண்டவர் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறார். கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிறார். ஆமேன். கரடு முரடான பாதைகளை கர்த்தர் நேராக்குகிறார். நீங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண இருளின் ஆமேன் பள்ளத்தாக்கின் நடுவே நீங்கள் நடந்தாலும் நீங்கள் பொல்லாப்பிற்கு பயப்படுவதில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் ஆலயத்திற்கு வருகிறார்கள், ஏதோ ரெண்டு மூணு பாட்டு பாடுறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமலே அனுபவிக்காமலே ஆலயத்தை விட்டு நாங்கள் எழும்பி போய் விடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை என்றால் கதறுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளி விடாதரும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நான் உம்மோடு கூட பேச வேண்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் ஆண்டவரே நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நல்ல வேதத்தை படிச்சிருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகம் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரும். வேத தியானம், ஜபம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அனுபவம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். தூங்குகிற நேரத்தில் கூட கர்த்தர் தரிசனங்களின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா.
நீங்கள் சொல்லுவீர்கள், மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார். இது லூஸ் இல்லை, இப்பொழுது கர்த்தர் இந்த இடத்தை பெத்தேலாய் மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லியோ சொல்லோ மாமே, இது வானத்தின் வாசல். கைகளை உயர்த்தி ஒரு அல்லியோ சொல்லோ மாமே. உங்க வீட்டை பார்த்து சொல்லுவீர்கள், இது தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான இடமா இருக்கிறாரு. நீங்க பார்த்த சீரியல் சினிமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு படுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ளேயே வரமாட்டார். தேவன் தங்குகிற வீடாய் உங்கள் வீடு இருக்க வேண்டும். தேவன் உலாவுகிற வீடாய் உங்கள் வீடு இருக்க வேண்டும். சங்கீதம் 51:11 12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரோ, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். தாவீது பாவம் செய்த பொழுது ஆண்டவரிடத்தில் கதறி ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த ஜெபம். சங்கீதம் 51:11 முகவுரை சொல்லப்பட்டிருக்கிறது, பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாவம் செய்கிறவர்கள் எல்லாரும் இந்த சங்கீதத்தை படித்து படித்து ஆண்டவரே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து புல்லாங்கானதை நடப்பித்தேன். அழுகிறான், ஆண்டவருடைய சமத்தில் புலம்புகிறான். பாவம் ஒன்று மாத்திரம்தான் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னத்தை விட்டு இழக்க செய்கிற ஒரு காரியம் பாவம். ஆகவே தன் தாவீது அழுகிறான், ஆண்டவரே பாவம் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை ஆராய்ந்து என்னை செம்மையான பாதையில் நடத்தும். எவ்வளவுதான் கேட்டாலும் இதெல்லாம் இருக்க முடியாது பாஸ்டர், மதுமானம் அருந்தாமல் இருக்க முடியாது, சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம், வேதத்தை படிப்பதில்லை ஜபம் பண்ணுவதில்லை, எவ்வளவோ ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் நீ கைவிடப்படும் நிலைமையில் அல்ல. அநேகர் நினைக்கிறாங்க தெரியுமா, நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஆமேன் தசமபாகம் கொடுக்குறேன், கர்த்தருடைய பந்தியில் சேர்றேன், இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த ரங்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதை பார்க்கிறார். யுவர் சீக்ரெட் லைஃப், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பதாக இன்னும் நீங்கள் விட வேண்டிய பாவங்கள் இருக்கிறதா, அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னியும், அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆமீன் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆதியாகும் 3 நீங்கள் வருவீர்கள் என்றால் காயினை பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போனான். 4:13-16 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமும் 4:13-16 வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பாருங்கள், ஆண்டவரை பார்த்து காயின் புலம்புகிறான், ஆண்டவரே நீர் எனக்கு இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனீங்கன்னா தண்டனை தான். காயின் தேவ சந்நிதியை விட்டு விலகி போனான், தேவனுக்கு பிரியமானதை செய்யவில்லை. இன்றைக்கி காணிக்க கொடுத்தீங்க, எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கொடுத்தீங்கன்னு தெரியல. சிறந்த தேவனுக்கு சிறந்த காணிக்கை. கைகளை உயர்த்தணும் இல்லையா சொல்லுவோமா? உன்னதமான தேவனுக்கு உச்சிதமான காணிக்கை. கைகளை உயர்த்தணும் இல்லையா சொல்லுவோமா? ஆமே. நல்லா கை உயர்த்தணும் இல்லையா சொல்லுவோமா? ஏதோ காணிக்கை கொடுக்கணுமே அப்படியே உள்ள தடவி பார்த்து சில்லற ஏதாவது இருக்கா? ஆண்டவர் நேசிக்கிறவர்கள் அப்படியா கொடுப்பீங்க? நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஆட்களுக்கு நீங்கள் எதை வேணாலும் வாங்கி கொடுப்பீங்க, எதை வேணாலும் செய்வீங்க. ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு இருந்தால் காயின் பாருங்கள், தன்னுடைய தோட்டத்தில் இருந்த சொத்தை வீணாய் போன காய்கறிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கிறான். ஆனால் ஆபேல் மந்தையின் முதலீட்டுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு படைக்கிறான், த பெஸ்ட் ஆஃபரிங். அந்த அதிகாரத்தை முழுதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதனால காயின் ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேலுடைய இரத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுகிறது.
ஒரு கொலைக்காரனாய் மாறி விடுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இங்க காயினை பார்த்து சொல்லுகிறார், வாசியுங்கள் அடுத்த வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். ஆண்டவரை பார்த்து அவன் கதறுகிறான், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பாவம் ஒரு இரக்கத்தை அவனுக்கு காமிச்சு கைகளை வைத்து அழியா சொல்லுமாமே சொல்லுங்க. நான் சாகாதபடிக்கு ஆண்டவர் எம்எல்ஏ என்ன போட்டிருக்கிறார், ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். இல்லாட்டா என்னைக்கே செத்து போயிருப்போம். நம்ம செய்யற பாவம் அவ்வளவு கொடியது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எவ்வளவு காரியத்தை செய்கிறோம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர். பரிசுத்தவான்கள், இருக்கிற தேவ சன்னிதானத்தில் பாவிகள் நிலை நிற்பது இல்லை. பாவிகளை ஆண்டவர் துரத்தி விடுகிறார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உனக்கு இடமில்லை. ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு என்னை துரத்தி விடுகிறீரே. நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் எப்படி இருப்பேன், நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவர்கள் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பூமியில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆண்டவருடைய சமத்தில் சின்ன பாவமாக இருக்கலாம், பாண்பாராக பொய் சொல்கிறது, திருடுறது, ஏமாற்றுறது, எதுவும் என்னை உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. கைகளை உயர்த்து இல்லையோ சொல்லுமாமே. நான் சேலத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போகிறேன். அந்த ஊழியத்துக்கு வந்து நான் போகிற ஸ்தாபனத்திலிருந்து எனக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறான். ட்ராவலிங் அலவன்ஸ் நான் 2000 ரூபா போட்டிருக்கிறேன். நாங்கள் 2 பேர் போகிறோம். போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1700 ரூபா ஆச்சு. அதே அது திரும்பி வரும்பொழுது, ட்ரெயினுக்கு வரும்பொழுது 290 ரூபாவில் வந்துட்டோம். திருப்பி வரும்போது ட்ரெயினில் போகும்போது எவ்வளோ, 1700 ரூபா. திருப்பி வரும்போது பார்த்தா 300 ரூபா. யாராவது நம்புவாங்களா, போகும்போது 1700 ரூபா, திருப்பி வரும்போது 300 ரூபா? நம்பித்தான் ஆகும். போகும்போது கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்கல, படுத்து போகிற ஒரு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துக்கோ, ஆக மொத்தம் 2000 ரூபா. அப்போ அந்த பில்லை கொடுத்தா அந்த பில்லுக்குரிய காசை தான் தர்றாங்க. ஆட்டோவில் போனோம், ஆட்டோக்குரிய காசு இருக்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்ன பிறகு எங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும், பில்லு வேணும். இந்த காலத்தில் பில்லு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல சிலருக்கு பிரச்சனையே இல்லை. சில கடையை வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க, சாமானை வாங்கிட்டு பில்லு அது அடிஷ்னலாக போடுறாங்க ஒரு பில்லு. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் பில்லில் என்ன இருக்கோ அந்த காசை என்ன செய்யுங்க கொடுங்க. ட்ரெயின் டிக்கெட்டுக்கு 300 ரூபா, பஸ் டிக்கெட்டுக்கு 1000, மற்றது நீங்கள் தராட்டாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு சர்ச்சிலேருந்து அந்த காசை போட்டு டிக்கெட்டுக்கு கூட கொடுத்துருக்குறாங்க. நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும்னா என்ன செய்யணும், அந்த காசை கொண்டு போய் எங்கே கொடுக்கணும், சர்ச்சில் கொடுத்துடணும். ஏன்னா இந்த சபை பணத்தை எடுத்து நான் அந்த ஊழியத்துக்கு போகக்கூடாது. ஊழியம் தானே, நீதிப்படுத்தலாம். ஊழியம் தானே, ஊழியத்துக்கு தானே போனேன் சேலத்துக்கு. 2000 ரூபா இங்கே தானே டிக்கெட் கொடுத்தாங்க, நீதிப்படுத்தலாம். ஆனால் எனக்கு இன்னொரு ஸ்தாபனம் என்னுடைய போக்குவரத்துக்கு என்ன செய்கிறது, பணம் கொடுக்க. அதனால் பத்திரமா வச்சுருக்கிறேன். ஆஃபீஸில் போய் அந்த 2000 ரூபா கொடுத்து, இந்தாங்க நீங்கள் எனக்கு டிக்கெட் எடுத்த காசேன்னு கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் எனக்கு 20000 ரூபா தருவார். கைகளை உயர்த்து வெளியே சொல்லுவோமாமே. சொல்லுங்கள், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒன்று என்னை வந்து கேட்க போகிறது கிடையாது. எங்கே போனீங்க பாஸ்டர், எதில் போனீங்க பாஸ்டர், ஃப்ளைட்டில் போனீங்களா, பஸ்ஸில் போனீங்களா, எதையும் பார்க்குறது நீங்கள் கேட்குறது கிடையாது. ஆனால் எங்களை நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கணக்கு கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயப்பட வேண்டும். ஆனால் இதே இதில் என் கூட ட்ராவல் பண்ணவங்க, ஃப்ளைட்டில் வந்தவங்க 10000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க, தங்குறதுக்கு 3000 ரூபா, 13000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த ஊழியத்தை 2000 ரூபாயிலே முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். கைகளை உயர்த்து வழியாக சொல்லுவோமா, ஆண்டவர் அந்த நிலைக்கும் ஒரு நாள் கொண்டு வருவார். கைகளை உயர்த்து வழியாக சொல்லுவோமா. முதல்ல 600 ரூபாயில் ஊழியத்தை ஆரம்பிப்போமே, போகிறதுக்கு 300 ரூபா, வர்றதுக்கு 300 ரூபா. ஐயோ சிலர் சொல்லுவாங்க, எப்படின்னா அப்படி ஒரு சாதாரண கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து போகிறது ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். கைகளை உயர்த்து வழியாக சொல்லுமா. ஐயோ அவங்க மாத்திரம் ஃப்ளைட்டில் வந்தாங்களே, அவங்க மாத்திரம் 3000 ரூபா ரூமில் தங்கினாங்களே, நான் 600 ரூபா ட்ரெயினில் போனேன், எனக்கு 700 ரூபா ரூம் போட்டாங்க. எந்த நிலையில் இருந்தாலும்
மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கம்பாரிசன் டிஸ்கரேஜஸ் அஸ். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்குள் சோர்வு வருகிறது. எதற்கு நான் இந்த ஓமானத்தை நான் சொல்லுகிறேன்? எந்த இடத்துல இருந்தாலும் ஃப்ளைட்டில் போகிறது இல்லைங்க முக்கியம், ஆண்டவரோட போகிறது தான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஏசி பஸ்ஸில் போகிறதில்ல முக்கியம், ஆண்டவரோட போகிறது தான் முக்கியம். அதை தான் சொல்ல வருகிறேன். ஆமே ராஜா, நீர் என்னோடு கூட வருவதினால் அல்லவா ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வருகிறீரப்பா, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வருகிறது. காயினுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறான். நம்முடைய ஆமீன் முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் ஆதியாகம் 3:8-13 வரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த சம்பவம் தான். பகலில் குளிர்ச்சியான வேளையில் வாசியுங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தத்தை கேட்கிறார்கள், அந்த அனுபவமாவது இருந்தது. கைகளை உயர்த்தோட இல்லையோ சொல்லுவோமாமே. எத்தனை பேர் ஆண்டவர் பேசுறத கேட்கிற அனுபவம் இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தோட இல்லையோ சொல்லுங்களாமே. சிலருக்கு அது கூட இல்லை, ஆண்டவர் எங்க பேசுறார், எப்படி பேசுவார், ஆண்டவர் பேசுறாரா, நம்முடைய ஆண்டவர் பேசும் தெய்வமா? இன்னைக்கு அநேகர் சந்தேகம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆமென். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. We are not able to listen his voice. சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் பேசுவார். அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆண்டவர் பெரிய காரியம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், ஆனா நான் இப்ப எப்படி இருக்கிறேன், நிர்வாணியா இருக்க. யார் உனக்கு நிர்வாணி என்று சொன்னது? ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்ற கனியை எடுத்து அவன் புசித்த உடனே அவன் கண்கள் என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படுகிறது. பாவம் கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி போய்விடுகிறோம். டிஸ்ஒபீடியன்ஸ். அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பல காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமற் போய்விடுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்கள், ஆசீர்வதியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு உங்க கூட வர 1 மைல் தூரம் பலவந்தம் பண்றான் அப்படின்னா அவங்க கூட என்ன செய்யுங்க, 2 மைல் தூரம் என்ன செய்யுங்க, நடந்து போங்க. அவனுக்கு உதவி செய்யுங்க. போன வாரம் நல்ல செய்தியை கேட்டீங்க. ஒரு கணத்தில் அரைந்தால் மறுகணத்தை என்ன செய்ய, நம்ம ஆட்கள் அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க, எவனா தான் அடித்தான் அவன் தொலைஞ்சான், ஒரு கண்ணத்தில் அடித்தான், நீங்கள் அவன் மறு கண்ணம் இல்லை அவனை ஆளே என்ன செஞ்சிருவீங்க, காலி பண்ணி. நீங்கள் எல்லாம் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவின் சீடர்கள், அப்படி தானே? எத்தனை சண்டை வீட்டில், எவ்வளோ வாக்குவாதங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு கணவன் மனைவிக்குள் சண்டை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, பணிவு இல்லை. புருஷர்கள்லாம் கைகளை உயர்த்தோட அல்லைய சொல்லுங்கள். வாமே எல்லா புருஷர்களும் ஒரு அல்லைய சொல்லுங்கள். ஆமே தாழ்மையாக இருப்பேன்னு சொல்லுங்க. தாழ்மையாக இருப்பீங்களா? ஆமே தாழ்மையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். இவங்க உங்களை கோபப்படுத்தினாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, சரியா? கோபப்படுத்துவாங்க, கோபம் கொண்டாலும் பாவம் அடிச்சிடாதீங்க, அடித்தே காயப்படுத்திடுவீங்க. நீங்கள் வார்த்தையினாலேயே கொண்டுருவீங்க ஆட்களை. இது ரெண்டும் இருக்கக்கூடாது, கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறது தான் சொல்கிறேன். ஏன் இன்றைக்கு வீணான காயங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தி விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த காயங்களை எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு போதுமானவர்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் சொத்தை உங்கள் அப்பா உங்களுக்கு தர்றாரோ இல்லையோ, உங்கள் பரலோக அப்பா உங்களுக்கு சொத்தாக இருக்கிறார். கைகளை உயர்த்துறோம் இல்லையோ சொல்லுவாங்க. ஆமேன். ஆமேன். அண்ணன் ஏமாத்தி எடுத்துட்டான், பரவாயில்ல எடுத்துக்கப்பா, எனக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். இந்த தூணாய் நிறுத்தின இந்த இடத்திலே கர்த்தர் எனக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எபினேசர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன்.
கர்த்தர் எனக்கு போதும், இழந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் எனக்கு தருவார், வேணுமா எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எனக்கு இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எனக்கு யார் போதும், இயேசு போதும். ஆதாம் ஏவா தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி போனார்கள், ஆண்டவரை பார்த்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் சபையை மாற்றி சபையை பார்த்து ஓடுற காரணங்கள், அநேகர் சபையை விட்டு ஓடுவதில் நான் உட்கார்ந்து பார்ப்பேன், ஏன் போனாங்க, எஸ்எல்சா இருக்கிற அநேகர் ஏன் போனாங்க, வட்டார தலைவர்களாக இருக்கிறார் அநேகர், இன்றைக்கு சபையை விட்டு ஓடுவதற்கு காரணம் என்ன, ஊழியத்துக்கு போனால் ஊழியத்தை தான் செய்யணும், ஊழியத்தை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது, அட்டு ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியத்துக்கு போகிற இடத்துல பலர் பல பிரச்சனைகளை நமக்கு சொல்லுவார்கள், பல குடும்பத்தின் தேவைகளை அறிவோம், கணவர் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருக்கும், உடனே அந்த பிரச்சனையை நம்ம சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அநேகர் உள்ள ஆழமாக நுழைஞ்சிடுற, உள்ள ஆழமாக ஒரு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருக்கிறதை நம்ம உணர்கிறோம், இன்னொரு இடத்துல போகிறோம், அந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு லீடர் போகிறார், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய அவர் அந்த பிரச்சனையை பெருசாக்கி அந்த மனைவியோடு இவர் போய் சேர்ந்துக்கிடுறாரு. இதெல்லாம் அட்டூழியமான காரியங்கள். God's presence will not come with you. ஊழியத்துக்கு போனால் ஊழியத்தை தான் செய்யணும், கைகளை வைத்திருக்க இல்லையா சொல்லுவோம், ஆமே நல்ல புத்திமதியை சொல்லுங்கள், ஆலோசனைக்காரர்களாக இருங்கள். ஐ மீன் தவறான வழியில் மக்களை நம் நடத்திவிடக்கூடாது, செம்மையான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். யோனாவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் திருப்பும் பொழுது ஆண்டவர் அவனை ஆமென் நினிவேக்கு போக சொல்லுகிறார். ஆனால் யோனா எங்கே போகிறான், தர்சீஷுக்கு போகிறான், ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் யோனா விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யோனாவை பார்த்து பேசுகிறார், யோனாவே யோனாவே, தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி போனபடியினால் அவனுக்கு ஏற்பட்ட சேதத்தை பாருங்கள். இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள், 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார். அதனால் ஏற்பட்டது என்ன, 4 வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அநேகர் கேள்வி கேட்கிறீங்களே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி போனபடியினால்தான் இத்தனை பிரச்சனைகள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவன் நேரமில்லை எல்லாவற்றையும் சொல்வதற்கு உள்ள வந்த உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நீங்கள் ஆலயத்திற்குள் வந்தவுடன் முதலாவது உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவ வேண்டும். ஹல்லேலூயா. தொட்டி, அதுதான் முதல் அனுபவம், உள்ளே வந்த உடனே தொட்டியில் போய் நீங்கள் கழுவப்பட வேண்டும். அந்த தொட்டியில் கழுவப்பட்ட பின்பு தான் ஆலயத்திற்குள்ளேயே என்டர் ஆக முடியும். அதனால தான் இன்றைக்கி முகமதிய மசூதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மசூதி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன செய்வாங்க, காலை கழுவிட்டு. நான் என்ன சொல்கிறேன், இந்த வெளிப்படையான காரியத்தை நான் சொல்லலை, உங்கள் இருதயத்தை கழுவணும், ஒரு இல்லையோ சொல்லுவோமாமே, அசுத்தங்கள் எல்லாம் கழுவணும். 5 மணி ஆராதனைக்கு வந்திருக்கணும், நீங்கள் 4:30 ஒரு 3 பேர் தான் வர்றாங்க, 4:30 வந்து உட்காந்து என்னை கழுவுங்க ஆண்டவர், என்னை கழுவுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் தண்ணீரினால் மூழ்கி என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். இல்லாட்டா சும்மா யூ ஆர் கம்மிங் டு சர்ச், யூ டு நாட் ஹாவ் கனெக்ஷன், தேவனோடு உடன்படிக்கை செய்யலை இல்லையா. இன்னும் ஆண்டவரோட கணவன் மனைவின்னு எப்போ சொல்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார்கள், எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி நீங்கள் கழுத்தில் வேற 3 முடிச்சை போட்டுக்கிட்டுனீங்க கல்யாணத்துக்கு அடையாளமாக, நான் உன்னை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அடையாளமாக செய்ய ஞானஸ்தானம் மாத்திரம் எடுக்காமல் இருக்கிறீங்க, அடையாளம் நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டு விட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் பாவத்துக்கு வாழ மாட்டேன். தண்ணிக்குள்ளே போகும்போது சொல்கிறீங்க, என் பாவத்தை எல்லாம் தண்ணிக்குள்ளே புதைச்சிட்டு ஆண்டவரே நான் புது மனுஷனாக புது. அந்த கழுவுகிற அனுபவம் முதலாவது இருக்க வேண்டும். அந்த கழுவுன அனுபவம் உங்களுக்கு வந்த பின்பு
நீங்கள் ஆலயத்திற்குள்ளே வருகிறீர்கள், அங்கு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, அசைவாட்டும் பலி, எல்லா பலியும் செலுத்தினாதான் அந்த பலியை முகரும்படி இயேசு இறங்கி வருவார். ஒரு இல்லையா சொல்லுவோமே. உபவாச ஜபத்தில் தொடர்ந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு எப்படி முடியும்? நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்திற்குள் வரும்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக இத்தனை காரியங்களும் செய்ய வேண்டும். அந்த பலிபீடத்தில் பலி அடிக்கப்பட வேண்டும், ஆடு கொல்லப்பட வேண்டும், அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆசாரியன் உங்கள் காதில், உங்கள் கண்ணில், உங்கள் தலையில் எல்லா இடத்துலையும் தடவி, இயேசுவே இவங்க அவதூறான காரியங்களை கேட்டிருக்கிறாங்க, இவங்க காதை என்ன செய்யுங்க, கழுவுங்க, கண்ணை கழுவுங்க, ஆமீன், எல்லாவற்றையும் ஆமீன் தடவின பின்பு அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். கைகளை உயர்த்தினா இல்லையோ சொல்லுவோம், ஆமே அன்னாயின் அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போதான் அபிஷேகம் இறங்கி வரும். சிலருக்கு உள்ளே வந்த உடனே எப்படி தான் அபிஷேகம் வருதோ தெரியாது. நீங்கள் வீட்டிலையே கழுவி ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் தவறாக சொல்லலை, ஒரு மணி நேரமாவது நல்லா ஜெபம் பண்ணி பாவங்களை அறிக்கைட்டு கழுவி ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு வந்தீங்கன்னா உள்ளே வரும்பொழுது ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணின பின்புதான் அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. டெடிகேட் பண்ணுறாங்க. இவ்வளவு நடந்த பின்புதான் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள அவங்க வர முடியும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. சும்மா யூ கெனாட் கம் ஜஸ்ட் லைக் தட் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். உள்ள வந்த உடனே ஆண்டவர் அனுபவிப்பதா இல்லை, பல மணி நேரங்கள் காலையை எழும்பி ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழும்பி நல்லா ஜபம் பண்ணி ஆயத்தமாகி வந்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்கள் நடுவே செய்வார். ஆமே எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் எழும்பினுடன் கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலையில் எழும்பி கத்தரை தேடுங்க. எந்த வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல பல்லெல்லாம் விளக்கிட்டு ஆண்டவருடைய சமத்தில் போய் உட்காந்து நல்ல பாடல்களை பாடுங்கள். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த பலியை கேட்கட்டும். ஹல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கத்தர் கேட்கட்டும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பலி மேலே போனாதான் பலியை முகரும்படி ஆண்டவர் இறங்கி வருவார். அமீன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவுடைய பிரசன்னத்தை இந்த மாதத்தில் அனுபவிக்கணும்னு சொல்றீங்க? அவருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்றால் சத்துருவானவன் அங்கு அழிக்கப்படுவான். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போவா. அவர் கோணலான பாதைகளை கத்தர் செவையாக்குவா. எல்லாரும் சொல்லுங்கள், ஆமீன். ஆண்டவுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் குழப்பம் இருக்காது, அங்கு சமாதானம் தான் இருக்கும். ஆமீன். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வீட்டில் உம்முடைய சமாதானம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய வீட்டு ஆண்டவரே என்னுடைய வீட்டில் உம்முடைய சந்தோஷம் இறங்கி வரட்டும். அப்பா உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கும் விலகி போய்விடக்கூடாது. நண்பர்கள் அல்ல ஆண்டவரே, பணம் அல்ல, பதவி அல்ல, பட்டம் அல்ல, அந்தஸ்து அல்ல, இயேசுதான் எனக்கு வேண்டும் சொல்லுங்க. ஆமே ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் வீடுகளை மூடட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மூடட்டும், உங்கள் குடும்பத்தை மூடட்டும். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உன் கைகளை தடி சொல்லுங்களாம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு. அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா நல்ல பாடுங்கள், ஆராதியுங்கள், துதியுங்கள். எழுந்து தான் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர். நல்ல கைதடி பாடுங்களாமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஏசு. அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா
நல்லா பாடுங்க. வீட்டில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. அப்பா உங்களுக்கு தன் சண்டை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஓ வீட்டிற்குள் ஆண்டோடைய வல்லமை இறங்கி வரட்டும். மதுபான பாட்டில் இருக்கக்கூடாது, சிகரெட் பாக்கெட் இருக்கக்கூடாது, ஆமென் பாக்கு இருக்கக்கூடாது. இயேசுவின் சமூகம் உங்கள் வீட்டை மூடுவதாக. பாவத்தை எல்லாம் தூக்கி வெளியே போடுங்கள். இயேசு உங்கள் வீட்டிற்குள் இறங்கி வருவாராக. உன் குடும்பத்திற்குள் இயேசு இறங்கி வருவாராக. கோபங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், கசப்புகள், விரோதங்கள் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீ தான் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயோ நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆமீன். விட்டு கொடுக்க வேண்டியவங்களை விட்டு கொடுக்க, ஆமீன். ஏற்றுக்கொள்ள வேண்டியவங்களை ஏற்றுக்கொள்ள, மாற்றமடைய வேண்டிய காரியங்களுக்கு மாற்றமடைய ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அமேன். இந்த கிராமத்திற்கு, நீங்கள் இருக்கும் பட்டணத்திற்கு ஆண்டவர் உங்களை கலங்கரை விளக்காக வைக்க போகிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்க போகிறீர்கள். ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்கிறது. ஆமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் விசேஷமானவர்கள். உம்முடைய சமூகம் எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னோடு கூட வருவதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் ஆண்டவரே? அது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? ஆமென். ஆண்டவருடைய வல்லமை என் சமூகம் நம்மோடு கூட வரும் பொழுது செம்மையான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நீதியின் பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இருக்காது. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடு. பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி. குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்ரீ ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை முதல் ஆராதனை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை 7:15 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை 9:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 9:30 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும் நடைபெறும். இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் ரெவரன் இ ஜெகலவிதாஸ், 3/221 எட்டியப்பன் தெரு, கோல்டன் ஜார்ஜ் நகர், சென்னை 107. ஜெப உதவிக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9840135836 மற்றும் 2656323239. மின்னஞ்சல் newcreationag@gmail.com. உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.